வெல்கம் டு ரேண்டம் லாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி அது கூட இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? டைகாட் 3366 அப்படிங்கிற ஒரு ட்ரைபேரோட அன்பாக்சிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதுதான் டைகாட் 3366. ஒரு இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணலாம். போட்டாச்சு. ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க, ட்ராவல் பவுச் மாதிரி, ட்ராவல் கவர் மாதிரி. இப்படி மாட்டு இப்படி மாட இப்படி இப்படி மாட்டிக்கலாம் போல இருக்குது. இப்படி மாட்டிக்கிட்டு நம்ம ட்ரைபேடாச்சு கொண்டு போய்க்கலாம் இங்கே மாட. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை, இது உள்ளே ஏதோ இருக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதோ கேஷ்பேக் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, கேஷ்பேக் கார்டு. இதை பார்த்து பாக்கெட்டில் எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, ஒரு கேஸோட கொடுத்துருக்காங்க ட்ரைபேடு. இதான் நம்மளோட டைகால் 3366 ட்ரைபேடு. இதில் ஃபஸ்ட்டு தனியாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொபைல் ஃபோன் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இது மொபைல் ஃபோன் மாட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு நல்லா ஸ்பெஷல்னா உள்ள பஞ்சுமே கொடுத்துருக்காங்க. நல்லா கிரிப்பாகவும் இருக்குது, ஃபோன் வந்து விழுகாமல் இருக்குது, நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ட்ரைபேடு. ட்ரைபேடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பை எடுத்து விட்டுட்டு இதை நம்ம நீட்டி விட்டுக்கலாம். நீட்டி விட்டு டக்குன்னு இந்த கிளிப்பை மூடிக்கணும். அப்படி இந்த கிளிப் எடுத்தால் இன்னும் நீட்டிக்கலாம். லெக் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி அலுமினியம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து ஹாலோவாக தான் இருக்குது. ஹாலோவாக இருக்கிறது தான் நல்லது, கொஞ்சம் வெயிட்டு கம்மியாகவே இருக்குது. பரவாயில்ல, ரொம்ப நல்ல விஷயம் தான், வெயிட் கம்மியாக இருக்குது. அடுத்து இதோட லெக் பார்த்தீங்கன்னா லெக்கில் கீழே வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா ரப்பரால் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மூவபிளாக இருக்குது. மூவபிளாக இருக்கனால மேடு பள்ளத்தில் நம்ம வைக்கும்போது கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகுது. இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம், தனியாக கூட கழட்டிக்கலாம். அந்த ரப்பரை கழட்டிட்டு மாட்டிக்கலாம். இந்த சைடில் லிவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லிவரை வச்சு நம்ம இப்படி சுற்றுறோம்னா இதோட ஹைட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். சொன்ன மாதிரி 139 சென்டிமீட்டர் ஹைட் இருக்குது. என் ஹைட்டோட அதை கம்பேர் பண்ணி பார்க்க பாருங்கள். இப்போ நம்ம இதில் எப்படி நம்ம மொபைல் ஃபோனை மாட்டதுன்னு பார்ப்போம். இங்கே சைடில் இந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, லாக் ஃப்ரீ லாக்னு. இந்த கிளிப்பை எடுத்தோம்னா இந்த மேலே உள்ளது கலண்டு வந்துடும். கலண்டு வந்தோடனே நம்மளோட மொபைல் ஃபோன் ஹோல்டர் இருக்குது பாருங்கள். மொபைல் ஃபோன் ஹோல்டரை இது மேலே வச்சுட்டு வச்சுன்னா இந்த பின் இதோட ஜாயிண்ட் ஆகிடும். சென்ட்ராக ஜாயிண்ட் ஆகிடும். ஜாயிண்ட் ஆகணும்னா கீழே உள்ள இந்த போல்டை டைட் பண்ணணும். நல்லா டைட் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் இப்போ நம்ம மொபைல் ஃபோனை மாட்டி பார்க்க போகிறோம். மொபைல் ஃபோனை மாட்டி பார்க்க போகிறோம். மாட்டியாச்சு, கரெக்டாச்சுக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்பிட் லெவல் அவங்களே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பிட் லெவல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஃபோனோட ஃபோக்கஸ் வந்து நேராக இருக்கான்னு நம்ம இதிலே பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிட் லெவல் வந்து தள்ளி இருக்குது. இந்த சைடில் வச்சுக்க ஹோல்டரை வச்சு நம்ம அதை நேர்படுத்திக்கலாம். இப்போ கரெக்டாக நேராக வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் ஒரு நட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது திருப்பிட்டு ஹரிசாண்டலாக கூட ஃபோனை நம்ம திருப்பிக்கலாம். மொபைல் ஃபோனுக்கு மட்டும் இல்லை, சாதாரண கேமராவுக்கு பொருந்தும். இந்த ட்ரைபேடு வந்து 3 கிலோ வரைக்கும் லோடு தாங்கும் போட்டிருக்காங்க. இந்த போல்ட்டை நம்ம லூஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு நம்ம கேமரா வந்து ஃபுல்லாக சுற்றிக்கலாம். 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்ஷன். இந்த ட்ரைபேடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கைப்பிடி மாதிரி கொடுத்துருக்காங்களே இது தான். இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சு இப்படி வச்சு எடுக்கும்போது தேவைப்படாது. நம்ம ஒரு ரன்னிங்கில் எடுக்கும்போதோ இப்படி மூவ்மெண்ட்டில் பிடிச்சிருக்கும் போதோ இதை பிடிச்சிட்டு நம்ம வீடியோ எடுக்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். நல்ல வீடியோ அவுட்புட் நல்லாயிருக்கும் இப்படி பிடிச்சி எடுக்கும்போது. இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. அது மட்டும் இல்லாமல் இந்த கைப்பிடி அந்த கரெக்டாக அந்த பெரிய பெரிய கேமராலலாம் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு 300-400 ரூபாய்க்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் சும்மா சாதாரண ஒரு சின்ன ட்ரைபேட் வாங்குறதுக்கு இது பார்த்திங்கன்னா 139 சென்டிமீட்டரு 3 கிலோ வரைக்கும் லோடு தாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது நம்ம கேமராவும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நம்மள்ட கேமரா இல்லாதனால தான் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக ஸ்பிட் லெவல் கொடுத்துருக்கிறதுனால நம்மளோட வீடியோ வந்து லேண்ட்ஸ்கேப்பாக கரெக்டாக இருக்கும் நம்மளோட வீடியோ. இது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தோணுது. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. விலை வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் நிலையமே இருக்குது. இதோட விலை வந்து 800. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க.
பொதுவாகவே இந்த கேமராவோட ட்ரைபேட்லாம் பார்த்திங்கன்னா மூணு கால் தான் இருக்கும். அது ஏன் நாலு கால் வைக்க மாட்டாங்கன்னா, நம்ம மேடு பள்ளமான இடத்துல வைக்கும் போதும் நம்ம அவுட்டோர் ஷூட்டிங்லாம் போகும்போதும் இந்த மூணு கால் இருந்தால் மட்டும்தான் அது ஸ்டேபிளாக தரையில் நிற்கும். அதே நாலு கால் இருந்துச்சுன்னா அது கேமரா ட்ரைபேட் ஆடும். அதனால தான் எல்லா கேமரா ட்ரைபேடுமே மூணு காலாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு நாலு கால் உள்ள ஒரு ஸ்டூலை இதே தரையில் வச்சு பார்ப்போம், அந்த ஸ்டூல் எப்படி ஆடுதுன்னு இப்போ நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நாலு கால் இருக்கிறதுனால இதால் ஸ்டேபிளாக நிற்க முடியாது, அதனால் இந்த ஸ்டூல் ஆடுது. இதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் எல்லா ட்ரைபேடும் மூணு காலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் 97% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறேன், 3% தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.